பாண்டியா அமுக்குற ஆரண பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணம் செய்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். என்ன கொடுமை சரவணன்! பிரபல யூடியூபர் வந்து டிடிஎஃப் வாசன் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாய திறந்து சொல்றா, என்ன நான் எடுத்து கொடுக்கறேன், அடிச்சு விடுறா ஆளக்கா. இவர் தனது இருசக்கர வாகனத்துல அதிவேக பயணம் மற்றும் சாகசத்தின் மூலமாக அதை பதிவு செய்து வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டதன் மூலமாக இந்த நபர் பிரபலமாக அறியப்பட்டார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு காவல் நிலையங்கள்ல இவர் மீது இந்த போக்குவரத்து விதிகளை மீறியதாகவும் வழக்குகள் வந்து இருக்கிறது. இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மேம்பாலத்தினுடைய பக்கவாட்டு சுவரில் மோதி, பிறகு முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி, அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் தடுப்பு மீது மோதி இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய காரையும் அங்கேயே விட்டுவிட்டு டிடிஎஃப் வாசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆட்டோவில் தப்பிச் செல்லக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில போலீசாருடைய விசாரணையில் அந்த காரில் டிடிஎஃப் வாசன் பயணித்தார். ஆனால் அந்த காரை ஓட்டியது ஒரு இயக்குனர் செல், அந்த இயக்குனர் தான் இந்த காரை ஓட்டியது என்ற போலீசாருடைய விசாரணையில கண்டுபிடித்திருக்கிறார்கள். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். விபத்தை ஏற்படுத்திய கார் அதற்கு பிறகு டிடிஎஃப் வாசனுடைய நண்பரை யாரோ ஒருவரை அனுப்பி அந்த காரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், ஆள் அங்க வருவான், சொல்லிவிடு. சரி தல, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.